உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அங்கநாயகி, அவளுக்கு சப்போர்ட்டா இங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். அத்த மீறி ஏதாவது பேசுனீங்க, இந்த ரங்கநாயகி சும்மா இருக்க மாட்டா. அனி, அதான் அவ துணிமணியெல்லாம் தூக்கி வெளியே போட்டாச்சுல, எடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க. ஏய், சொல்றது உன் காதுல விழலையா? உன் மூட்டு முடிச்சலாம் தூக்கிட்டு வெளில போ. அவ எங்க போவா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அத்த, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவ மான உள்ளவ, இதெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பாளே. நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்து வாசல வச்சிட்டு இருக்கீங்க? அவளே எடுத்துட்டு போயிடுவாத்த. இல்ல சக்தி, இவ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு பிடிச்சது சனி. இன்னைக்கு என் பிள்ளைய ஜெயில கொண்டு போய் கொலகாரனா நீ பாட்டிட்டான். சக்தி, கொஞ்சம் தயவு செஞ்சு கிளம்ப. வெற்றினா உங்களுக்கு எவ்வளவு உசுரன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதான், வெற்றிக்கே உன்னால ஆபத்துங்கிறப்போ அத்த டென்ஷன் ஆகுறாங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு போ. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? வட்டிக்கு விடுறதெல்லாம் உலகமாக பாவம்னு சொன்ன, இப்ப நீ பண்ணதுக்கு பேர் என்ன? இவ்வளோ துணிச்சல் இருந்தா ஒரு கொலைய பண்ணிட்டு ஏன் வீட்டுக்குள்ள வருவேன்? எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடு. உன்னோட பொருள் இங்க ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் கையில நானே தீய வச்சு கொளுத்திருவேன். பாத்துக்கோ. ரங்கநாயகி, சக்தி கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசிடுவோம், அதுக்கப்புறம் எந்த முடிவு வேணா எடுக்கலாம். இங்க யாரும் ஒரு கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நான் சொன்னா சொன்னதுதான். அவளுக்கு சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் அவ கூடவே போயிட வேண்டியதான். சரி, நான் அன்னைக்கூட போய்க்கிறேன். ஏய் சரண்யா, நீ நல்லா தானே இருக்க? உள்ளவா முதல்ல. வர அண்ணி, உள்ள வரதா இருந்தா நான் வரேன். இல்ல அவங்க வெளியே போறதா இருந்தா நானும் போயிடுறேன். என்னடி உளற? உன்னை எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நீ உள்ள வா, ரெஸ்ட் எடு. டாக்டர் என்ன சொன்னாரு? ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல. சொன்னாரு. ஆனா நீங்க இப்படி ஏதாச்சும் வேண்டாத வேலை பண்ணுவீங்கன்னு தெரியும். அதான் நானே வந்துட்டேன். ஏய் லூசா, நீ என் குழந்தை உண்டாயிருக்க, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளால என்னடி பண்ண முடியும்? இத பார் சரண்யா, முதல்ல உள்ளவா. சரி வேண்டாம், வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். கிளம்பு சக்தி, நீயும் வா. வா. இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறவள? அவெல்லாம் வரக்கூடாது. அப்ப நாங்க மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறோம், இதனாலதானே இவ்வளவு ப்ராப்ளமும் வருது. அம்மா, ஏமா உங்களுக்கு இவ்வளவு ஈகோ? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம்? அதனாலதானே இவ்வளவு ப்ராப்ளமும் வருது. வேண்டாமா, எல்லாமே அவமானம் தான். இது ஏமா உனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அண்ணன் ஜெயில இருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் என்ன நடக்குதுன்னு புரியுதா இல்ல புரியலையா? உனக்கு தாண்டி புரியல, முட்டாள் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ அவ கூட போக துணிச்சிட்டியா? என்னையா துணிஞ்சிட்டேன்னு சொல்றீங்க நீங்க? அண்ணன் ஜெயில இருக்காமா? சக்திய வீட்டை விட்டு வேற போக சொல்றீங்க? அவ போயிட்டான்னா நான் எப்படிமா இங்க இருப்பேன்? அம்மா, என்னால எங்கேயும் போக முடியாதுமா. என் மாமியார் வீட்டுக்கும் என்னால போக முடியாது. இல்லைன்னா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் ஒரு அநாதன்னு சொல்லி சேர்ந்துட வேண்டியதுதான். கோயிலுக்கு முன்னாடி பிரியாவை வேற யாரும் கடத்திட்டு போனத என் கண்ணால பார்த்தம்மா. என்ன அடிச்சு போட்டு பிரியாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள எங்க பார்த்தாலும் என்னால அடையாளம் காட்ட முடியும். அவனுங்கதான் பிரியாவை கொலை பண்ணிருக்கணும், அது நல்லா எனக்கு தெரியும். ஆனா அவனுங்க பார்க்க அடையாளங்க மாதிரிதான் இருந்தானுங்க.
அவளை யாரு கடத்த சொன்னாங்கன்றத நாம தான் கண்டுபிடிக்கணும். அவனுங்க என்னைக்காச்சும் என் கண்ணுல மாட்டாமையா போயிடுவானுங்க. எப்படியும் நானே அவங்கள தேடி பிடிச்சு பிரியாவோட சாவுக்கு காரணமானவங்கள நான் கண்டுபிடிப்பமா? நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. சக்திக்கும் வெற்றிக்கும் இந்த கொலையில எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுவமா? ஐயோ, இந்த பசங்க இவகிட்ட மாட்டினா உளறி கொட்டிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? மாஸ்க் கூட போடாம வந்துட்டானுங்களே. நிச்சயம் அவனுங்க முகத்தை சரண்யா பாத்திருப்பா. சரண்யா அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? என்ன இதெல்லாம்? சக்தி, எப்படி நம்ம ஆக்டிங்? அடிப்பாவி. நீங்களே என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஆக்டிங்கா? அடிப்பாவி. கம்ப்ளீட்டா ஆக்டிங்னா சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் வலி நிறைய ஆக்டிங். ஏன் நீ ஏன் நீங்க தனியா ஹாஸ்பிடல்ல இருந்து வரீங்க? எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு? அனி, நீங்க இவ்வளவு கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாது. உங்க மேல எனக்கு கோபம் தான் வருது. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? உன்னை கொலகாரின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வரவிடலனா நான் இப்படிதான் பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்து நல்லா இருந்தாதான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போன நான் நல்லா இருக்க முடியும். அதுதான் எங்க அம்மாவுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். சக்தி, உன்னை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? அம்மா வெற்றி அரெஸ்ட் ஆனதும் அம்மா எப்படியும் நீ வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் அதான் ஹாஸ்பிட்டல கூட சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி வந்துட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.